இன்றைய ரோஜா சீரியலில் வரும் காட்சிகள். நேற்று கல்பனா, அர்ஜுன் மற்றும் ரோஜா ஆகிய மூவரும் கோவிலுக்கு செல்வார்கள். ஏனென்றால் ரோஜா கோவிலுக்கு செல்லும்படி இருவரிடமும் கட்டளையிடுவாள். கல்பனாவும் அர்ஜுனும் பேசிக்கொண்டிருந்த செய்திகளை ரோஜா கேட்டதால் இந்த முடிவை அவள் எடுத்தாள். பின்பு கோவிலுக்கு சென்றவன் அர்ஜுன் மற்றும் கல்பனா இருவரும் சாமி கும்பிட ரோஜா அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பாள். அதற்காக அர்ஜுன் அர்ச்சனை கூடை வாங்கச் செல்வான். பின்பு கல்பனாவும் ரோஜாவும் சாமி கும்பிட செல்வார்கள். அப்போது கல்பனா ரோஜாவிடம், அர்ஜுன் வரும் வரை நாம் காத்திருந்து பின் கும்பிடுவோம், கும்பிடச் செல்வோம் என்பாள். ஆனால் அதை ரோஜா ஏற்க மறுத்துவிட்டு கல்பனாவை கூட்டிச் சென்று விடுவாள். அதன்பின் இருவரும் சாமி கும்பிடும்போது ரோஜா கல்பனாவின் கையை பிடித்து தீபத்தின் மேல் கொஞ்சம் தள்ளி வைத்து உண்மை என்னவென்று சொல்லுங்கள் என்று வினவுவாள். அதன்பின் அர்ஜுனும் இல்லாத காரணத்தால் கல்பனாவிற்கு என்ன செய்வதென்று அறியாமல் கல்பனாவும் நீதான் செம்பகத்தின் பொன் என்று உண்மையை சொல்லிவிடுவாள். இதனால் ரோஜா திடீரென்று அதிர்ந்து மிகவும் சந்தோஷம் அடைந்து விடுவாள். அந்த நேரம் பார்த்து ரோஜாவின் அப்பா மாணிக்கம் அந்த கோவிலுக்கு வருவார். அதை பார்த்ததும் ரோஜாவிற்கு மிக மகிழ்ச்சியாகிவிடும். எனவே ரோஜா மாணிக்கத்திடம் சென்று அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடும்போது அதை அவன் அறவே மறுத்து விடுவான். இதனால் ரோஜாவிற்கு மனமுடைந்து திடீரென அப்படியே நின்று விடுவாள். மேலும் ரோஜா பாட்டிக்கு செய்த வைத்தியத்தில் அணு ஏமாற்றிய விஷயங்கள் நேற்று காமிக்கப்படவில்லை. இன்று அது தொடரும். மேலும் மாணிக்கம் ரோஜாவிடம் என்ன சொல்லுவார், அணு இதனை பார்த்து என்ன செய்வாள் என்பதை இன்றைய காணொளியில் காண்போம். நமது ஒளியலை வரிசையில் ரோஜா பற்றிய அடுத்த நிகழ்வு, அடுத்த நாள் காணொளி என்ன என்பதை முன்பே அறிவித்து விடுவோம். எனவே நீங்கள் நமது ஒளியலை வரிசையை பதிவு செய்துவிட்டால் உடனுக்குடன் நீங்கள் ரோஜா பற்றிய தகவல்கள் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உடனடியாக அறிந்து கொள்ளலாம்.